அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆர்டிஸ்ட் லோகநாதன். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம விநாயகரை தான் வரைய போறோம். ஸ்பீட் ஸ்கெட்ச், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயகர் வந்து நான் ஒரு பிளேஸ்மெண்ட்ல வச்சுட்டு எனக்கு பிடிச்சமான ஒரு வியூ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த வியூ தான் நான் உங்களுக்கு சைட்ல காமிச்சிருப்பேன். இமேஜா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் சில பேஸ் லைன்லாம் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். இந்த விநாயகர் சிலையில் நமக்கு கிரீடம், காது, தும்பிக்கை, தந்தம், ஸோ இதெல்லாம் நல்ல மெயினாக ஒரு லைன் கொடுக்குது நமக்கு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு ஒரு பார்ட்ஸாக ஆட் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். பொதுவாக டிராயிங் பண்ணும்போது நம்ம ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ், அந்த எல்லா ஆங்கிளும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பார்க்குற வியூவும் நம்மளோட டிராயிங் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ கை அந்த விரல்கள்லாம் பண்ணும்போது வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓவரால் ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம பார்க்குற வியூவிலேருந்து அந்த ஹேண்ட் எப்படி இருக்குது, அந்த ஃபிங்கர்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லேட்டராக அந்த ஓவரால் ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் அது கரெக்டாக வரும். மெயினாக ட்ராயிங் பண்ணும்போது நம்ம அந்த டிஸ்டன்ஸ், ஒரு ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குதா, ஆங்கிள் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த வயிற்று பகுதி பண்ணும்போது நம்ம சரியான அளவுகள் இல்லைன்னு சொன்னால் ஒன்று பெருசாக தெரியும் இல்லை சின்னதாக தெரியும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸை செக் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம கம்பேர் பண்ணுறோம் அந்த அளவை வந்து. இப்போது நம்ம வயிற்று பகுதிக்கும் அந்த முகத்துக்கும் ஒரே அளவு இருக்குதா, இல்லை அந்த முகத்தோட வயிற்று பகுதி கம்மியாக இருக்குதா, இதே மாதிரி நம்ம அப்பப்போ ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே வரணும் ஒரு ஒரு பார்ட்டோட. இந்த ஸ்டேஜில் ரொம்ப டீட்டெயிலே பண்ணக்கூடாது. இது ஒரு ஃபார்ம் தான், ரஃப்பாக ஒரு லைன் மட்டும்தான் போட்டுக்கிட்டே வரணும். இந்த டிராயிங் பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 0.7 mm உள்ள எஸ்பி மெக்கானிக்கல் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி பொறுமையாக நம்ம அந்த பேஸை வந்து ஃபார்ம் பண்ணி முடிக்கணும். இந்த பேஸ் லைன்லாம் ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஓவராலாக அந்த ஃபார்ம் பண்ண டிராயிங்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஏதாவது நம்ம வியூ பண்ணும்போது தப்பு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ் ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் பொறுமையாக ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது மெக்கானிக்கல் பென்சில் ஸ்டெட்லர் 6B. இப்போ நம்ம வந்து பொறுமையாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த கிரீடமில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ரியல் டைம் கிடையாது. ஸோ பிகினர்ஸ் யாரும் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது என்னோடய ஸ்டைலில் ஒன்று. ஸோ இதுலேருந்து சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த டிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் டிராயிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டு, அந்த ஃபிங்கர், ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ஸ்பீட் ஸ்கெட்ச் பண்ணும்போது லைவாக நம்ம பார்க்கும்போது அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரியுதோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ட்ராயிங்ஸ்லேருந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ லேஸாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஷேடோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் அப்பப்போ ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம டிராயிங் பண்ணும்போது ஒரு ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம அது மேலேயே கூட போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் உங்களால் டீட்டெயில் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் எதையும் யோசிக்காமல் நம்ம அதை எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நமக்கு கரெக்டாக வர முடிய அதை எரேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும்.
ஸோ இதே மாதிரி பொறுமையாக ஒரு ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே வரும். பர்டிகுலராக இதே மாதிரி இந்த கை கால் இந்த போஸ்ட்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக வரைஞ்சி பார்க்கணும். இதே மாதிரி ஸ்கெட்சில் வந்து ஓவரால் ஃபார்ம் தான் நம்ம கொடுப்போம், கொஞ்சம் டீட்டெயில் கொடுப்போம். ஸோ ஆனால் அதை நல்லா ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த போஸில் தனியாக அந்த ஹேண்டை மட்டும் அந்த லெக்கை மட்டும் நம்ம வரைஞ்சி பார்க்கணும். ஓரளவுக்கு நம்ம ஷேடோவையும் அப்பப்போ எந்த டைரெக்ஷனில் லைட் வருதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு நம்மளும் ஷேடோவை வந்து க்ரியேட் பண்ணணும். கையை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதில் டீட்டெயில் பண்ணுறதுங்கிறத இந்த வியூவில் நான் தனித்தனியாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அழிக்க தயங்கவே தயங்காதீங்க. ஸோ அழிச்சிட்டு அதை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணும்போது அதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணதெல்லாம் திருப்பி அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்து வரும். எப்போதுமே ஹேண்ட் ட்ராயிங் பண்ணும்போது ஓவரால் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்னதாக டீட்டெயில்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோல்டிங் ஷேப் எடுத்துகிட்டு அதில் அந்த ஃபிங்கர் எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது கரெக்டான அந்த ஃபார்ம் கிடைக்கும் நமக்கு. ஃபிங்கர் எப்போதுமே வந்து நமக்கு ஒரே சைஸ்லேயே இருக்காது. ஈவன் அது நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாலும் சரி தான், ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி தான், அதில் வந்து அளவு வந்து மாறுபடும். அதை நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரியே இருக்கும், இல்லை ஏதாவது ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்வீட் ஸ்கெட்ச் பண்ணும்போது ஸோ நம்ம ஓவராலாக தான் ஷேப்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். அந்த சமயத்தில் வந்து டீட்டெயில் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளால் அதுக்குள்ளே டைமும் இருக்காது நமக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த இமேஜினேஷன் பண்ணி இந்த ஷேப் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த ஓவரால் ஷேப்பை வச்சு. இதே மாதிரி நம்ம தனித்தனியாக வரைஞ்சி பார்த்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும்.
இதுதான் நான் ஓவராலாக இந்த வியூவில் பார்த்த டீட்டெயில்ஸ். அதே விநாயகர் சிலை இன்னொரு வியூ, இன்னொரு ஸ்பீட் ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சும் அதே மாதிரி தான், முன்னாடி பண்ண ஸ்கெட்சே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஓவராலாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பேஸ் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு நான் 4B செட்லர் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மெக்கானிக்கல் பென்சில். ஸோ ஒன்ஸ் நம்ம ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டீட்டெயில் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலுக்கு வந்து 6B எடுத்திருப்பேன் செட்டிலர். ஸோ இதனால நமக்கு டெப்த்தாக வரும். ஸோ ஸ்பீட் ஸ்கெட்சில் எங்கெங்கெல்லாம் நமக்கு ரொம்ப டெப்த்து தெரியுதோ அங்கே இது அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஓவராலாக அந்த லுக் வந்து நல்லா வரும்.
நம்ம எப்போ ட்ராயிங் பண்ணாலும் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளேஸ் ஆகிருக்கிறத நம்ம வந்து கன்வே பண்ணுறதுக்கு ஸ்வீட் ஸ்கெட்சில் சின்னதாக ஒரு ஷேடோ, அது எந்த டைரக்ஷனில் வருதோ அதை கேப்சர் பண்ணி நம்ம கொடுக்கணும். இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கனாலும் நான் அதான் பண்ணியிருப்பேன். அப்போ தான் அதுக்குள்ள அதில் ஒரு உயிரோட்டம் நமக்கு வந்து கிடைக்க வரும். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.